ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து தமிழ் டெஸ்ட்டு பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்குங்க. சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம செவன்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது ஒரு பக்கம் யாரா ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு பக்கம் நம்ம தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க, அருமையாக போயிட்டுருக்கு. தமிழில் மட்டும் பாஸ் பண்ண போதுங்களா? ஏன்னா தமிழில் ஒரு 98 எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும் போதுங்களா? ஸோ ஜிகேவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டாக இருக்கட்டும், பாரஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஜிகே பாட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ லேப் அசிஸ்டன்ட் பாரஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிகேவும் ஒரு பக்கம் நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ரேங்க்கில் வந்து முன்னே வர முடியும். ஸோ நம்ம வந்து நல்ல போஸ்டிங்க்கு வந்து சீக்கிரமாக வந்து போக முடியும். ஸோ அதனால் அதே போல் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம்னு சரி, இந்த ஜிகேன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வந்து இருக்குது. அந்த ஜிகே தாங்க நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம், ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறதுனா அதிகாலை 5 மணி சேலஞ்ச் அப்படின்றதான் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். அது என்னங்க அதிகாலை 5 மணி சேலஞ்ச் அப்படின்னா? ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதிகாலையில் எப்போ நம்ம எழுந்துக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோமோ அப்போவே நம்ம கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு 20% தயாராகிட்டோம் அப்படின்னு தாங்க அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்துக்க முடியல, லேட்டாக எழுந்துக்கிறோம் அப்படின்னாலே எல்லா வேலைகளுமே லேட் ஆகுங்க. ப்ரெஷ் பண்ண லேட்டாகும், குளிக்க லேட்டாகும், சாப்பிட லேட்டாகும், அப்போ எல்லாம் லேட்டாக லேட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரத்துக்கு 10 மணி 11 மணி அப்படி அந்த ரேஞ்சு ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரமே இல்லை, 6 ஹவர்ஸ் படிக்க முடியல, 7 ஹவர்ஸ் படிக்க முடியல, 5 ஹவர்ஸ் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நிறைய டைம் மிச்சமாகவும் கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த அதிகாலை 5 மணி சேலஞ்ச் நான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? சரி, அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். என்னென்னா அவன் அதிகாலை 5 மணி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்பிக்கை பற்றி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ரெண்டுத்துக்கு லிங்க் இருக்குங்க. என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ என்னை எக்ஸாமை நோக்கி கொண்டு போனது ரெண்டு விஷயங்க. ஒன்று, அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவேன்ற அந்த வெறி. ரெண்டாவது, எனக்கு இருந்த கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முதலிருந்தே இருந்ததுங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் வந்து படித்தேன். கண்டிப்பாக அதே போல் நான் வந்து நம்பிக்கையாக படித்து தான் வந்து நான் வந்தேன், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நம்பிக்கை மட்டும் வந்துச்சு அப்படின்னா, கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னா, எப்படியா பட்டவங்களே வந்து என்ன பண்ணிட்டான்னா கொண்டு வந்து சேர்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இங்கே மேட்ரே இல்லைங்க. இப்போ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அடிக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அப்படி கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பிக்கை இன்னும் எப்படிங்க நம்பிக்கை, இந்த நம்பிக்கை வந்து எப்படிங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப எப்படி ஒரு இதுவான வேலையை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. எதுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணி சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது ஜிகே பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த நம்பிக்கையை வர வைக்கிறது அப்படின்னா, முதல்ல எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களை நான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேங்க. நிறைய பேர் கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புக்கு ஃபுல்லாக படிக்கிறேன், சரி சிலபஸ் பார்த்தீங்களா, எந்த எக்ஸாம் படிக்கிறேன், சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ப்ரிண்ட் அவுட் வச்சுருக்கேன், ஆனால் பார்க்கல அப்படின்னுவாங்க. பார்க்கல, சரி அந்த சிலபஸ் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது, எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னா, பார்க்கல, நான் ஆனால் அப்படியே படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அதுக்கான சிலபஸ்ன்னா எது எது வரலும் படித்தா போதும், எது எது படிக்கணும், எங்கெங்கே பண்ணுறாங்கன்றத கிளியர் ஆகிட்டிங்கனாலே அது உங்களை இன்னொரு 20% எக்ஸாமுக்கு தயாராகிடுச்சிங்க, ஓகேங்களா? அதுவே உங்களை பாதி இதுவாகிடும். ஓ இவ்வளோதானா, ஓ இப்படி தானா அப்படின்றத உங்களை வந்து நாங்கிட்டேனா, அதுவே ஓரளவுக்கான கான்ஃபிடென்ட் வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஆடா படிச்சிடலாம்பா, இவ்வளோதான்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். எப்படி பார்க்காம இப்போ 6வதுலேருந்து 12வது புக்கு வரலுமா, ஐயோ அப்படின்னு தான் சில பேரோட வார்த்தைகள் வந்து வருது. அதுதாங்க அங்கே நம்பிக்கையை உடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த இடம் பிரேக் ஆச்சுனாலே அதுக்கப்புறம் உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மிகப்பெரிய கடினம். அப்போ அந்த நம்பிக்கையை அங்கே உடையாமல் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சிலபஸ் 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 நீங்கள் சிலபஸை வந்து என்ன பண்ண மாட்டானா அழகாக ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ சிலபஸை எங்கே போகுது, எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். அந்த 10 கொஸ்டின்ஸில் எங்கெங்கே இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படிலாம் போகிறாங்கன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? அப்போ நம்ம சிலபஸை கவர் பண்ண நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சயின்ஸ் எடுத்துங்களேன். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லிட்டு 3 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க சிலபஸில். நீங்கள் அதில் முதல்ல ஃபிசிக்ஸ் கவர் பண்ணிட்டேன், கெமிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டேன், பயாலஜி கவர் பண்ணிவிட்டேன், நீங்கள் கவர் பண்ணின்னு போய் பாருங்கள், உங்களுக்குள்ளே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும்.
ஓ நம்ம இந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டோமே அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் தானே இருக்குது, அடுத்து இதை கவர் பண்ணுவோம், அடடா நம்ம ஜியாகிரபி கவர் பண்ணிட்டோமே, அடுத்து ஹிஸ்ட்ரி தான் இருக்குது, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுவோம், அடடா அடுத்து எக்கனாமிக்ஸ் தான் இருக்குது. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருந்த அந்த உணர்வு வந்து தூக்கி தூண்டி விடுங்க. டே நீ படிச்சுட்டுடானோ கொஞ்சம் தான் இருக்கணும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூங்கி விடும். அதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் வந்துச்சு அப்படின்னா உங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க, அதே கொண்டு போய் சேர்த்துடும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்பீடு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதை நம்ம வர வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை, அதை மட்டும் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிடுவீங்க, கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? அப்போது நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ படிக்க போகிறோம். அதனால தான் இந்த வாசகம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நான் போகிறேன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க விழ மாட்டாங்க, அதை நோக்கி அவங்களோட பயணம் போயிட்டே இருக்குங்க. சரிங்களா? சரி. ஸோ என்ன அதிகாலை 5 மணி சேலஞ்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் டெஸ்ட்டு வந்து போட போகிறோங்க. ஸோ விடியற் காலையில் 5 மணிக்கு தான் நம்ம போட போகிறோம் லைவ் டெஸ்ட். ஓகேங்களா? ஏன் நான் விடியற் காலை 5 மணிக்கு போடுறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக 5 மணிக்கு லைவ் டெஸ்ட் போடுறப்போ எல்லாருமே விடியற் காலையில் எழுந்துக்கிற பழக்கத்துக்கு வரணும். எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே விடியற் காலை எழுந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ விடியற் காலை எழுந்துக்கிற பழக்கத்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால் அந்த பழக்கத்துக்கு வர வைக்கணுன்றதுனால தான் அந்த லைவ் டெஸ்ட் மெத்தடை நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலை 5 மணிக்கு நான் போடுவேங்க. ஓகேங்களா? அப்போ விடியற் காலை 5 மணினா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பிஃபோராக எழுந்து நீங்கள் முதல்ல வந்து அதை ரெடி ஆகணும். ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் ஒரு 5 மணிக்கு போட போகிறோம், அதை தான் நம்ம 5 மணி சேலஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரிங்க, என்னால் எப்படி வந்து எழுந்திருக்கிறது, என்னால் வந்து எப்படி வந்து நம்ம எழுந்துக்கிறதுன்னு தெரியல, வேக்கப் பண்ண முடியல என்னால் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் டு வேக்கப் இயர்லி. ஸோ இயர்லி மார்னிங் வந்து எப்படி வேக்கப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அலாரம் தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அலாரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலாரத்தையோ இல்லை மொபைலில் வைக்கிற அலாரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, தலைக்கு பக்கத்துலையோ இல்லை கைக்கு பக்கத்துலேயோ வச்சுருவாங்க. அது 4:30 to 5 அடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எப்பவுமே அலாரம் வச்சிங்கடானா உங்களுக்கு 8th தூரத்தில் கொஞ்சம் தூரமாக வைங்க, மொபைலாக இருந்தாலும் அலாரமாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணி ஆகணும், 8:00 இல்லை எழுந்திருக்கிற போல இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பக்கத்திலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தூக்கத்தில் என்ன பண்ணிவிடுவீங்க, கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்க தான் பார்ப்பீங்க. அதனால் தயவுசெய்து வந்து அதை பண்ணுங்கள். அடுத்து எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் முதல் பண்ண வேண்டிய வேலை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி வந்து என்ன வேண்டானா அந்த புத்துணர்ச்சி வந்துடுங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த புத்துணர்ச்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அந்த தூக்கம் தெளியறது முழு தூக்கம் தெளியறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரஷ்ஷோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கூட கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு என்னோட நாக்கை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுவேங்க. ஸோ நாக்கை க்ளீன் பண்ணுறப்போ இன்னொரு யூஸ், நம்மளுக்கு நாக்கில் இருக்கிற அந்த அழுக்கு க்ளீன் ஆகுது. இன்னொரு விஷயம், நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு அந்த வாமிட் வர போல ஒரு சென்சேஷன் வருங்க. அதாவது உள்ளே இருந்து அந்த பித்தங்கள்லாம் வெளியே வரும். நீங்கள் நல்லா தொண்டையில் விட்டு வாமிட் பண்ணிங்கன்னா அந்த பித்தெல்லாம் வெளியே வரும் வயிற்றுலேருந்து. அப்போ அதுவும் நம்மளுக்கு ஒரு யூஸ், வயிற்றுலேருந்து அந்த பித்தெல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வரது இல்லாமல் அந்த நீங்கள் வாமிட் சென்சேஷன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து ஒரு மாதிரியாக சிலுக்குங்க. அந்த பாடி வந்து ஒரு மாதிரியாக ஷேக் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புத்துணர்ச்சி வந்துடும். ஓகேங்களா? இதை தானே நான் டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 5 மணிக்கு எழுந்துக்கிறப்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் தூக்கம் போயிடுங்க. ஏன்னா அந்த வாமிட் வரா போல அந்த ஃபீல் வந்ததுன்னா அந்த பித்தம் கொஞ்சம் வெளியே வந்துடும், வாமிட் வந்துடும். ஸோ உடம்பு நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு க்ளீன் ஆகுது, நம்மளுக்கு வந்து தூக்கமும் தெளியுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? சரி சரிப்பா, நீ 5 மணி சேலஞ்செல்லாம் சொல்லிட்டே, வேக்கப் பண்ணுறது எப்படிலாம் சொல்லிட்டே, என்ன தான் பண்ண போகிற முதல்ல அதை சொல்கிறா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்ஸு தாங்க இருக்கும். சயின்ஸு நம்ம ஏரியா, நம்ம தாங்க கெத்து. சயின்ஸை நான் உங்களுக்கு வந்து வச்சு செஞ்சிடறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சயின்ஸ் உங்களுக்கு பக்காவாக நோட்ஸும் வந்துடும், எல்லாமே வந்துடும், டாபிக் வைஸாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் சயின்ஸை பற்றி மட்டும் கவலையப்படாதீங்க. சயின்ஸில் நான் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேங்களா? அப்போ சயின்ஸை தவிர்த்து தான் நம்ம அடுத்த ஜிகே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்றதான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு சிலபஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஜியாகிரஃபியோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஏதோ ஒன்று பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அது எந்தெந்த புக்கில் இருக்குன்றதையும் நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம புக் வைஸாக போக போகிறதில்ல, சிலபஸை டாபிக் வைஸாக போக போகிறோம். ஓகேங்களா? அப்போ டாபிக் வைஸாக போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஓரளவுக்கு நம்மளுக்கு நான் அவங்க கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ எந்தெந்த புக்கிலேருந்து நம்ம எந்த புக் வரணும் படிக்க போகிறோம் நம்ம பார்த்துட்டு போகிறோம். அந்த டாப்பிக்கை கவர் பண்ண வர பாருங்க, நம்ம லைவ் டெஸ்ட் எழுத போகிறோம், கிளியர் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. அப்போ சீக்கிரமாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஜிகே வந்து கவர் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நான் 1 or 2 days தான் வந்து டைம் தரலாம் அப்படின்னு இருக்கு ஒரு டாப்பிக்கு. ஸோ 1 day or 2 day, ஸோ நீங்கள் எந்த எவ்வளோ நாள் உங்களுக்கு போகுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், அதுக்கேற்றப்பட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 2 days போகுதுன்னு நினைக்கிறேன் நான், அதாவது 2 days அப்புறம் ஒரு டாபிக் டெஸ்ட் இதில் போல. இல்லை 1 day போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 1 day வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா போதுன்னு சொன்னீங்கன்னா அந்த 1 day கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொன்னீங்கன்னா நம்ம 1 day கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 2 days கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சில டாபிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், 2 days வச்சுக்கலான்றது தான் என்னோட ஐடியா ஓகேங்களா. அப்போ 2 days ஒன்ஸ் ஆகிட்டே இருந்தானா அடுத்தடுத்த டாபிக் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். தமிழ் ஒரு பக்கம், சண்டே டெஸ்ட் நடந்துட்டுருக்கு, ஜிகே ஒரு பக்கம், 2 days ஒரு முறை நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ கிட்டத்தட்ட நம்மளோட கான்ஃபிடன்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சின்னே போவோங்க. அப்போது அதிகரிச்சிக்கினே போவோங்க ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிகேவும் ஒரு பக்கம் சீக்கிரமாக கவர் பண்ணிவிடுவோம். தமிழ் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டே இருக்குது, ஜிகேவும் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா. அப்போ எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகும், இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜிகே பார்ட்டி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், லேப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ பிசிஆர் இருக்கட்டும், டிஎன்பிசிஆர் இருக்கட்டும், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து ஜிகே பார்ட்டியும் ஒரு கை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி எந்த வேலை போக போகிறோம், என்ன போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 அதிகாலை 5 மணி சேலஞ்ச், யாரெல்லாம் என் கூட சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்து உடனடியாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் புதன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் தான் இருக்குது, புதன்கிழமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் அடுத்த வீடியோவில் என்ன சிலபஸ் அது எங்கே அந்த புக்கில் இருக்குது, நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் கொடுத்துருவேன். முடிஞ்சளவுக்கு அந்த புக்கை நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கூட நான் உங்களுக்கு அந்த சிலபஸை நான் தனியாகவும் கொடுத்துருவேன், முடிஞ்சளவுக்கு அதையும் நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ லொக்கேஷன் அண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது எந்தெந்த புக்கில் இருக்கோ அது மட்டும் கூட எத்தனை உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருவேன். ஸோ முடிஞ்சளவுக்கு அப்படியே நான் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் தெளிவாக வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிளியருங்களா. இப்போ நம்ம ஜிகேவே என்ன பண்ண போகிறோம், கொண்டு போகிறோம், அதுவும் லைவ் டெஸ்ட் மூலமாக 5 மணிக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கப்புறம் எல்லாருமே 5 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கத்துக்கு வந்து தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் இதுக்கப்புறம் 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், ஜிகேவை பார்க்குறோம், ஸோ எக்ஸாம் அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் ரெடி ஆகுங்க, நம்ம லைவ் டெஸ்ட்டுக்கு தயாராகிறோம். ஸோ இதை பற்றி ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் அடுத்த வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா. Thank you guys.